ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைம் வந்து 6:30 ஆகுது. இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான். சீக்கிரமாக எழுந்துச்சு, நெக்ஸ்ட் இப்போ சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு அம்மாவும் நானும் வேக்சினேஷன் கேம்ப்புக்கு ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸோ கோவின் ஆப்பில் ட்ரை பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஸ்லாட் கிடைக்கவே இல்லை. சரி, ஒரு ஃப்ரீ கேம்ப் இருந்துச்சு, சரி போய் ட்ரை பண்ணலாம். 9:00 அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீக்கிரம் போனாதான் அது வந்து கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி அந்த ஜேர்னல் கவர் பண்ணுறேன். அண்ட் வேக்சினேஷன் போட்டால் எப்படி இருக்கு, அண்ட் வேக்சினேஷன் பற்றியான சில விஷயங்களையும் நான் நன்றி நல்லா பேசுகிறேன். ஸோ ட்ராவல் வித் மீ. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. தீக்ஷித் வேற வந்துட்டு இருக்காரு இங்க கூட. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஸ்டீன் போட போயிட்டு இருக்கோம். அவர் வேற ஃபன் சிட்டிக்கு போகலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நம்ம அங்கே சீக்கிரம் போனாதான் டோக்கன் கிடைக்கும், அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவருக்கு சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஸோ பார்ப்போம், சீக்கிரம் போகலாம். ஹாய், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேம்ப்புக்கு போனோம். அங்கே வந்து டோக்கன் ரொம்ப கம்மியாக இருந்தது, அண்ட் இன்னும் ஸ்டாக் வரலன்னு சொன்னாங்க. ஒரே பதட்டத்தில் இங்கே பாருங்க, வேர்த்து அப்படியே நனைஞ்சு. இப்போ வந்து இன்னொரு ஒரு கேம்ப் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது ஆக்சுவலி ரொம்ப லாங் தான், இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்கோம். தீக்ஷித் வந்து வீட்டில் விட்டு வர முடியாதுன்றதுனால அவருக்கு அப்படியே சாப்பாடெலாம் ஊட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். ஒரு 20-30 பேர் உள்ள இருக்கிறாங்க. இவங்க மட்டுமா போனாங்க, அங்க ஏற்கனவே 25-30 பேர் இருக்காங்க. 4-4 பேரை சீட்டு நவர 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 சக்சஸ் காட்டுங்க காட்டுங்க. சபா, ஒரு வேக்சின் போடுறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ அலைஞ்சிருக்கோம். நாங்கள் அடையாறுலேருந்து மாத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு போட்டாங்க, ஏன்னா 45+ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. அங்கே உள்ளே வந்து ஒரு 25 பேர் அப்படியே லைனில் வெயிட் பண்ணோம். ஃபேன் இல்லாமல் வேர்த்து ஒரு மாதிரி அடிச்சு. நான் இங்கே காருக்குள்ளே வந்தோன்னே தான் அந்த டபுள் மாஸ்க்கு கொஞ்சம் கழட்டி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சஃபகேட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி போட்டாச்சு வேக்சினேட்டட். அண்ட் இந்த வேக்சின் உள்ளே போகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் வந்துச்சு, அப்படியே சர்ன்னு உள்ளே இறங்குற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஓகே தான், பார்க்கலாம் நம்ம எப்படி வந்து பெயின் இருக்கா இல்லையா. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இதில் நினச்சேன் என்னென்னா, வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் சிம்டம்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், பட் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட்
2 இயர்ஸ் வரைக்கும் அவ்வளோ வேக்சின்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அவ்வளோ வேக்சின் போடும்போது அவங்களுக்கு வந்து பேச தெரியாது, கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டிருக்க இடம் வலிக்கும், உள்ளுக்குள்ள பாடியில் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும், லைக் ஃபீவர் வர்றது இல்லை பாடி ஏக் வர்றது, இதெல்லாம் பண்ணுமா. ஆனால் அவங்க அதை வந்து எப்பயுமே வந்து நமக்கு சொல்ல தெரியாததுனால அழுது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதோட பெயினை வந்து ரியலைஸ் பண்ணதே கிடையாது. பட் எவ்ரி டைம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்களும் நம்மள மாதிரி குட்டி ஹியூமன் தானே. ஸோ ஒரு வேக்சின் போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட சொன்னது, வேக்சின் போட்டால் ஒரு 3 டேஸ் வந்து ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணாலே போதும் அந்த ஒரு வேக்சின் போடுற டைம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து தீக்ஷத்துக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன் 3 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ். ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து தாராளமாக வந்து வேக்சின் போடலாம். வேக்சின் போட்ட பிறகும் நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவருக்கு வந்து நைட்டு மட்டும்தான் ஃபீட் பண்ணுவார். ஸோ அதனால எனக்கு எனிவேஸ் கேப் இருக்குது, நான் இப்போ தான் போட்டிருக்கேன். நைட்டு ஃபீட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இது ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு டாக்டர் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க, ஐ மீன் கால் டெலி கன்சல்டேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சிம்டம்ஸ் எல்லாம் கம்மியாகி ஓகேவாக இருந்தது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க அண்ட் அவங்க குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலாக பேசின விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ப்ரெக்னென்சிலையும் பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுறதுனால அந்த குழந்தை ரொம்ப ரேர்லி தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்திருக்கிற சமயம், அந்த ஒரு அவங்களுக்கே தெரியறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து ஜாஸ்தியாக பிரெஸ்ட் ஃபீட் டிமாண்ட் பண்ணாங்களாம், நிறைய தடவை ஃபீட் பண்ணாங்களாம். இவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சாங்க, ஏன் இந்த குழந்தை திடீர்னு இவ்வளோ கேட்குறாங்க, சரி ஓகே பை டிமாண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுது ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ், ஆனால் இந்த குழந்தை மட்டும் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் அது இதுலேருந்து எஸ்கேப் ஆனாங்க. அண்ட் இது வந்து டெஃபினெட்லி பிரெஸ்ட் ஃபீடிங்னால தான் அப்படின்ட்டு அந்த டாக்டரே ரியலைஸ் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அது ரொம்ப இமோஷ்னலாக அவங்க கண் கலங்கி சொன்ன ஒரு விஷயம். ஸோ நான் பண்ணதுனால தான் எனக்கு இப்போது என்னால் இந்த பேபியை இது பண்ண முடியும், சிம்டம்ஸ் இல்லாமல் பார்க்க முடிஞ்சுது அண்ட் என்ன எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் உங்களுக்கே அந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக பாடியில் போகிறதுக்கு முன்னாடியே கூட அந்த மில்கில் ஆன்டிபாடிஸ் வந்து தானாக ரெடி ஆகிடும். அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க அதை குடிக்க குடிக்க அவங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் பில்ட் ஆகி சிம்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வரலாம், இன்கேஸ் கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் கூட, இல்லை வராமல் கூட போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால் கோவிட் பாசிட்டிவ் ஆனாலும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, வேக்சினேஷன் பண்ணிவிடுங்க. பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேக்சின் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வேக்சின் பண்ணிவிட்டு கூட பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்களும் இதை ஒரு எஃபர்ட் போட்டு நீங்களும் போய் எல்லாம் வேக்சின் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக மட்டுமே. ஸோ இதனால் வந்து நமக்கு கோவிட் வராதுன்னு கிடையாது, பட் அதோட சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாகும், ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிற அளவுக்கு டெத் ரேட் எல்லாம் கம்மியாகும். ஸோ அதெல்லாம் கம்மியாகுன்றதுனால தான் டாக்டர்ஸ் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்லி இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வேக்சின் பண்ணிடணும். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இப்போ நாங்கள் 4 பேருமே வேக்சினேட்டட் ஃபர்ஸ்ட் டோஸு, செகண்ட் டோஸ் எவ்வளோ கூடிய சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல் லாக்டவுனுங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் முடிஞ்சால் காய்கறிலாம் வாங்கிட்டுலாம் போகணும். வந்து டைம் ஒரு 3:40 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 3 hours 4 hours ஆச்சு இன்ஜெக்ஷன் போட்டு. பெருசாக ஒன்றும் இல்லை, பட் டயர்டாக இருக்குது. சும்மா நம்ம எல்லாம் போயிட்டு வந்த ட்ராவல் அது கொஞ்சம் தூக்கம் வந்து நைட்டு நான் சரியாகவும் தூங்கலை, அவ்வளோதான். பார்க்கலாம் ஈவினிங் எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். டேட் என்னென்னா லைட்டாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, அப்புறம் வந்து இந்த ஊசி போட்ட இடத்துல லைட்டாக இப்படி இப்படி பண்ணோன்னா ஏதாவது ஒரு லைட் ஒரு மூமெண்ட்ஸ், அப்புறம் அங்கங்கே மூமெண்ட் இல்லை லைட்டாக ஒரு ஏதோ ஒன்று அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறம் அங்கங்கே சம்டைம்ஸ் என்ன வந்துன்னா இந்த நமக்கு மறத்துரும்ல அந்த மாதிரி ஒரு லைட்டான அப்படி ஒரு ஃபீல் வருது, அவ்வளோதான். பட் ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 4 times ஆகுது, சும்மா நீங்கள் வந்து கேஷுவலாக அப்படியே ஸ்லோவாக கையை அப்படி சுற்றுங்க. பிகாஸ் நீங்கள் அதை ஆர்ம்ஸை ரொட்டேட் பண்ணாமல் ஒர்க் பண்ணாமல் விட்டிங்கனாலே அந்த பெயின் வந்து அக்ரிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறது, நம்மளோட ஷோல்டர்ஸ் எல்லாம் பின்னாடி கொண்டு போயிட்டு வர்றது, ஸ்ட்ரெச் பண்ணுறது ரெண்டு பக்கமும் இப்படி, அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து நீங்கள் வந்து அப்படியே இப்படி இப்படி பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணலாம், தெரியுதா? இப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம்,
அந்த மாதிரி கையை வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட், உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, ஒரு மாதிரி எப்படி சொல்றது வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல படுத்துக்கோங்க. நல்லா கையையும் காலையும் விரிச்சுட்டு படுத்துக்கோங்க. எங்களோட ஃபேவரட் போஸ்ன்னு சொல்லுவோம் யோகா போஸ்லயே சவாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நீங்க அப்படியே உங்க ஃபுல் பாடியில உங்களுக்கு ஃபுல் பாடியில வந்து அந்த ரத்த ஓட்டம் போகுது, நான் ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து உணர்ந்து இமோஷனலி உங்க பாடியோட கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த ஒரு இதை இது பண்ணலாம். அண்ட் அப்புறமா ஏதாவது டிப்ஸ் எல்லாம் சொல்றேன் பாப்போம் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணுதுன்னு. ஹாய், இப்போ நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு லைட்டா அப்பப்போ, மற்றபடி ஓகே. ஹாய், டே டூ மார்னிங். ஆக்சுவலி நேற்று நைட் உங்ககிட்ட பேசினேன்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நைட் வந்து லைட்டாக குளிர ஆரம்பிச்சது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக குளிர்ந்துச்சு, சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது, பாடி டெம்பரேச்சர் ஃபீவர்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு தெரியும்ல அந்த ஒரு ஓவராலாக வந்து குளிருது, வேர்க்க மாட்டேங்குது, ரொம்ப அப்படியே சூடாக இருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக டச் பண்ணால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டேன், நார்மலாக தோசைலாம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டேன், தூங்க போகும்போதும் நல்லா இருந்தது. கொஞ்சம் அப்புறம் அப்படியே அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அப்புறம் அப்படியே சப்ரஸ் பண்ண வேண்டாம்னு நான் தூங்க ட்ரை பண்ணேன், கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஒரு 1 or 2 hours வந்து நல்லா வேர்த்துருச்சு, வேர்த்துட்டு அப்புறம் அப்படியே நார்மலான மாதிரி இருந்தது. பட் தலைவலி மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி தலைவலி வந்து நேற்று மத்தியானத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு, மைல்டாக இருந்தது. நைட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே தலையெல்லாம் பாரமாக இருக்க மாதிரி, பிகாஸ் நம்ம படுத்திருக்கும் போது கொஞ்சம் அந்த அந்த தலைவலி அந்த பாரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு படுத்திருக்கும் போது அது ரொம்ப நேரம் எனக்கு நடுவில் எழுந்திரிச்சு வேர்த்தது இல்லையா, அதுக்கப்புறம் நான் தூங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், முடியவே இல்லை தலைவலினால். அதுக்கப்புறம் சரி லாஸ்ட்டாக ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப மேனேஜ் பண்ண முடியலன்னா பாராசிட்டமால் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நைட் வந்து ஒரு டோஸ் ஆஃப் பாராசிட்டமால் போட்டேன், அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு, தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எந்த ஃபீவரும் இல்லை, ஃபீலிங் மச் 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 பெட்டர். அண்ட் தலைவலி வந்து இல்லை, படுத்திருக்கும் போது லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, நடந்து நார்மல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது இல்லை, பட் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பாரம் அது மட்டும் இருந்தது. ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன சிம்டம்ஸில் அதுதுன்னு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு போயிடுச்சு. பட் இந்த வேக்சினேஷனோட அதோட வேலையே அதுதான். வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து வேக்சின் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு வைரஸை வந்து ஒரு மாதிரி ஹாஃப் இதில் ஸ்டேட்டில் வந்து நம்ம அனுப்புகிறோம் இன்சைட் த பாடி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வைரஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து உடம்புல வந்து நடக்கும். தட் இஸ் அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணும், எதிர்ப்பு சக்தியை நல்லா பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வைரஸை வந்து நம்ம ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பாடி பண்ணுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது. அந்த சில்ஸ் வரதும் எதுக்காகனா, பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்காக குளிர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும், அதுதான் அந்த சில்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம பாடி நம்மளோட அந்த இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அந்த பாடியில் ஆன்டிபாடிஸ் வரதுக்காகவும் ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளி சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தேவையானதே ரெஸ்ட்டு தான். ஸோ ஸ்க்ரீன் டைமை மினிமைஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்ட்டு, நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிக்கோங்க, பட் அதுக்காக சுருண்டு சுருண்டு படுத்துக்க வேண்டாம். நம்மளே வந்து ஐயோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருண்டு சுருண்டு படுக்காமல் நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தேவையானுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க, கிச்சன் ஒர்க் எல்லாம் முடித்தாங்க. நைட் வந்து படுக்கும்போதும் ஒன்றும் இல்லை, நைட்டில் மட்டும் லைட்டாக ஃபீவர் இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபீவர்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, தொட்டால் சூடாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அப்போ நான் வந்து பாராசிட்டமால் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ மார்னிங் நார்மலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட சிம்டம்ஸுமே இருந்து. ஓகே, லெட்ஸ் சீ இன்றைக்கி ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். தீக்ஷித் வந்து பம்ப்கின் சீட்ஸ், ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ் கேட்டார். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பம்ப்கின் சீட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நானும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இருக்கேன். அம்மா வந்து டெஃபினெட்லி மச் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. சில டாக்டர்ஸ் வேக்சின் பண்ண பிறகு எங்களை வந்து ரொம்ப அசிடிக் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க, நான்வெஜ், எக்கு, அதுக்கப்புறம் மைதா, அப்புறம் ரொம்ப அசிடிக்காக இருக்க ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சிம்பிள் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. மெடிசன்ஸ் கூட வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு எந்தெந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அதாவது ரெகுலராக எடுத்துக்கிற மெடிசன் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துக்க சொன்னாங்க. பெயின் கில்லர்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, இப்போ வந்து டைம் ஒரு 2:00.
நான் மார்னிங் சொன்னேன் இல்லையா, லைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டைம்லாம் மினிமைஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபோனில் நிறைய மெசேஜஸ் இருந்தது, நிறைய பேர் ஹெல்ப்பு டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 50-60 மெசேஜுக்கு பொறுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணதில் எனக்கு இந்த கை வந்து அப்படியே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிது. பிகாஸ் இந்த இடத்துல தான் நம்ம வேக்சின் பண்ணோம்ல, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ நான் இங்கே இதை பிடிச்சி ரொம்ப யூஸ் பண்ணதுனால இந்த கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு அப்டேட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அதுக்கப்புறம் எந்த ஃபீவர் தலைவலி அதெல்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு புயல் ஓஞ்சா ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி ஏதோ த வார் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஒரு டயர்ட்னஸ் லாஸ்ட்டாக. அப்படின்னா என்ன, நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்ம பாடி வந்து அதை ஃபைட் பண்ணி வின் பண்ணிடுச்சு அப்படின்னு மட்டும் தெரியுது. அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ், ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம், தூங்க ட்ரை பண்ண போகிறேன். தூங்கினா மேபி கொஞ்சம் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஃபுட்டு வந்து நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நேற்று வந்து நல்லாவே பசிச்சிச்சு, இன்றைக்கி வந்து குவைட் ஓகே, பட் பசி இருக்குது, ஆப்பிடைட் கம்மியாகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு ஏன் இப்போ சடனாக வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். சடன் அப்ரூவல் கிடையாதுன்னு எங்கள் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. லைக் வந்து அந்த கோவிஷீல்டும் கோவேக்சினோட ஃபேக்ட் ஷீட்ஸில் வந்து ட்ரையல்லாம் இல்லை, ஆனாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் கவர்மெண்ட் இப்போ திருப்பி ரிசர்ச்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே, உங்களுக்கு வந்து அது குட்டு தான், ஒன்றும் வந்து ரிஸ்க்கு கிடையாது, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து இனிமேல் தான் இன்னும் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால வேக்சின் பற்றி இன்னும் சொல்லலை. அண்டு கோவேக்சினா கோவிஷீல்டான்னு பார்த்தீங்கன்னா எது அவைலபிளோ அதை எடுத்துக்கிறது பெட்டர். நாங்கள் இப்போ அவைலபிளாக இருந்தது கோவிஷீல்டு, ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் உங்களோட கண்டிஷன்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்டு பிரஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்டு தீக்ஷித் ஒன்ஸ் எடுத்தாரு, அப்புறம் நடுவில் நைட் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க போல். ஸோ வந்து வந்து இப்படி பாயிண்ட் போயிட்டாரு. மார்னிங் ஒன்ஸ் ஒருத்தர் ஃபீட் எடுத்தார். ஸோ ரெண்டு ஃபீட் எடுத்திருக்காரு இது வரைக்கும், இன்னைக்கு டேல எதுவும் ஃபீட் இல்லை. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. தீக்ஷித் வாசிங்க, பாடுங்க பாடுங்க. நைட் 10 o'clock ஆக போது தூங்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நிஜமாவே நோ மோர் சிம்டம்ஸ், பயங்கர பிரிஸ்க் அண்ட் எனர்ஜெட்டிக், பேக் டு நார்மல். இன்ஃபேக்ட் நேற்று அப்படி இருந்துச்சா, இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்டு, ஒரு சேஞ்ச் ஆஃப் இது தெரிஞ்சிருச்சு. கையும் நல்லாவே இதாகிடுச்சு, நல்லா தெரியுது, டிஃப்ரென்ஸ் சூப்பராக சரியான மாதிரி இருக்குது. அண்டு இந்த இது கோவிட் வேக்சின் வந்து எப்படி புக் பண்ணும் அப்படின்னா, இந்த கோவின் வெப்சைட்டில் வந்து டக்கு டக்குன்னு புக் ஆகிடுது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. COVID-19.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து அலர்ட்ஸ் வரும், அந்த அலர்ட்ஸ் வர டைமில் பார்த்து கூட நீங்கள் புக் பண்ணலாம். ரெண்டு வேக்சினில் எது கிடச்சாலும் ஓகே தான், நம்ம வந்து இதுதான் அப்படின்றது கிடையாது. பட் நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காம போய் தான் லாஸ்ட்டாக நிறைய கேம்ப்ஸ் போடுறாங்க. இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் கேம்ப்ஸு, இந்த மாதிரி இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் இதெல்லாம் கேம்ப்ஸ் போட்டுட்ருக்காங்க ஃப்ரீ வேக்சின்ஸ் எல்லாம். அந்த மாதிரி வந்து பக்கத்தில் சர்ச் பண்ணி போடுறதும் ஈஸி, போய் ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணாலே போட்டு வந்துடலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான், இப்படி தான் புக் பண்ணலாம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எல்லோரும் போட்டுக்கிறது நல்லது, முக்கியமாக பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களாம் போட்டுக்கிறது நல்லது. சிம்டம்ஸ்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நிஜமாவே ரொம்ப மேனேஜபிள். ஒரு 3 hours 4 hours அவ்வளோதான் ஒரு அதோடய எஃபெக்டே இருக்குது, அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அது ஒன்றுமே கிடையாது. லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு நீங்கள் இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நமக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த ஒரு வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சரி அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.